வாழ்த்தம் ஸ்டோர் ஸ்ரீ கற்புக விநாயகர் ஆலய வசந்த நவராத்திரியும் சந்திரரத உற்சவமும். அந்த ஆதிசிவன் ஆலயத்திலே மக்கள் அனைவரும் சென்று வழிபடுவதற்குரிய வழிபாடுகளை செய்வதற்குரிய முழு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. ஆகையினாலே மக்கள் அனைவரும், அதாவது அந்த மலைப்பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து கிராமவாசிகளும் மற்றும் அந்த ஆதிசிவன் ஆலயத்தை விசுவாசிக்கும் பக்தர்களும் எந்த விதமான சலனங்களும் செய்யாமல் அமைதியான முறையிலே அங்கே வழிபாடுகளை செய்வதற்கு அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி அளித்துள்ளது. வாழ்த்தம் ஸ்டோர் ஸ்ரீ கற்புக விநாயகர் ஆலய வசந்த நவராத்திரியும் சந்திரரத உற்சவமும். இதை நாங்கள் ஒரு அரசியல் சம்பந்தமான விஷயமாகவோ அல்லது சமய சமூக கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை கெடுக்கிற விஷயங்களாகவோ வெளியில் கொண்டு போகக்கூடாது. ஆகையினால் வவுனியா மாவட்டம்ன்றது இப்போ இன்று நேற்று இல்லை, பன்னெருங்காலமாக இங்கே சமய சமூக கலாச்சார ஒற்றுமை மிகவும் நெருக்கமாக உள்ள ஒரு மாவட்டம். மற்ற மாவட்டங்களிலே நடைபெற்ற எந்த விதமான கதைகளும் எங்களுக்கு தேவையில்லை, அவை வேண்டாம். வவுனியா மாவட்டம் தனித்துவமாக இயங்கி தனித்துவமாக எடுத்துள்ள முடிவு வழிபாடுகளுக்கு செல்லலாம், வழிபடுவதற்கு அனுமதி. அதே போல முறையான அனுமதியுடன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான அனுமதியும் எடுக்க சொல்லி இங்கேயே கூறப்பட்டுள்ளது. ஆகையினாலே இந்த ஆலய சம்பந்தப்பட்ட அனைத்து பக்தர்களும் நிர்வாகிகளும் அறங்காவலர்கள் மற்றும் பூஜகர்கள் எல்லோருமாக சேர்ந்து அரசுக்கு தேவையான ஆவணங்களை சரியான முறையிலே தயாரித்து முறையாக கொடுத்து அங்கே ஆலயத்தை மீள சரியாக அமைப்பதற்குரிய ஒழுங்குகளை செய்யும் வண்ணம் அன்பாக கேட்டு. வாழ்த்தம் ஸ்டோர் ஸ்ரீ கற்புக விநாயகர் ஆலய வசந்த நவராத்திரியும் சந்திரரத உற்சவமும். மீண்டும் எங்களுடைய சமயம் சொல்வது ஒன்றேதான், அன்பே சிவம், உயிர்களை நேசிக்க வேண்டும், மனிதர்களாகிய நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த சமய நெறிமுறையை நாங்கள் கடைபிடித்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு நன்றியை கூறி உரைபடுகின்றோம். நன்றி, வணக்கம்.